உடனுக்குடன் செய்தி வெளியாக இருக்கிறது. கோவை வெள்ளலூர் குப்பை கிடங்கில் குப்பையை உரமாக பிரிக்கும் இயந்திரத்தில் சிக்கி சத்யா என்ற ஊழியர் கால் துண்டாகி இருப்பதை தற்போது நாம் உடனுக்குடன் செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கோவை அருகே உள்ள வெள்ளலூர் குப்பை கிடங்கில் குப்பையை உரமாக பிரிக்கக்கூடிய இயந்திரத்தில் சிக்கி சத்யா என்ற ஊழியர் கால் துண்டாயிருக்கிறது. அதை தற்போது நாம் உடனுக்குடன் செய்திகளாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை தெரிவிக்கிறார் நமது செய்தியாளர் காளிதாஸ். காளிதாஸ், அந்த ஊழியருடைய கால் துண்டாயிருக்கு, என்ன காரணத்தினால, விரிவான தகவலை சொல்லுங்க. வணக்கம் சண்முகவேல். கோவை குப்பை கிடங்கில பார்த்தீங்கன்னா சத்யா என்பது இளைஞரோட கை கால்கள் வந்து துண்டாகிட்டு மாதிரி இருக்கு. கோவை வெள்ளலூர் பகுதியில் பார்த்தீங்கன்னா குப்பை கிடங்கு இருக்கு. இந்த குப்பை கிடங்குல பார்த்தீங்கன்னா கோவை மாநகரில் இருக்கக்கூடிய அனைத்து குப்பைகளையும் அங்கே கொண்டு சென்று தரம் பிரிப்பது வழக்கம். அந்த குப்பை கிடங்குல பார்த்தீங்கன்னா குப்பைகள் வந்து உரமாக்குறதுக்காக ஒரு இயந்திரம் இருக்கு. அந்த இயந்திரத்துல பார்த்தீங்கன்னா சத்யா என்பவர் வந்து காலையில வந்து அந்த இடத்துல வந்து இயந்திரத்துல வந்து பழுது பார்த்துட்டு இருக்காரு. அந்த சமயத்துல பாத்தீங்கன்னா ஊழியர் ஒருத்தர் வந்து அவர் அங்க இருக்கிறது தெரியாம அந்த சுவிட்ச் ஆன் பண்ணனால அந்த இயந்திரத்துல வந்து அவரு சத்யா என்ற நபர் வந்து சிக்கி கொண்டாரு. இதனால பாத்தீங்கன்னா அவருக்கு ரெண்டு கால்களையும் துண்டாகி சிதைந்து துண்டாகியும் ஒரு கையில அடிப்பு ஒரு கையிலையும் சிதைந்து போயிருக்கு. இதனால வந்து அங்க இருக்க உடனே தகவல் அறிந்த தீயணைப்புத்துறையினர் அவரை வந்து அங்கிருந்து மீட்டு கோவை தனியார் மருத்துவமனையில் வந்து அவர் சிகிச்சைக்காக அனுமதிக்கிட்டு இருக்காங்க. தற்பொழுது அவர் தீவிர சிகிச்சையில வந்து ஈடுபட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம அது இது குறித்து போத்தனூர் காவல் நிலைய போலீசார் வந்து வழக்கு பதிவு விசாரணை மேற்கொண்டிட்டு இருக்காங்க. இது வந்து எதர்ச்சியான நடந்த விபத்தா இல்ல வேற கோணத்துல வந்து போலீசார் வந்து விசாரணை நடந்துகிட்டு இருக்காங்க சண்முகவேல். விரிவான தகவலுக்கு நன்றி காளிதாஸ்.